அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 14:15 சொல்கிறாரு, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்புறம் எபேசியர் 6:18 சொல்கிறாரு, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அப்புறம் யூதா நிருபத்திலையும் 20 வசனத்தில், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இங்கே பார்க்குற ஆவியில் ஜெபம் பண்ணுதல்னா என்ன? பலரும் இதை 1 கொரிந்தியர் 14:15 இருக்கிற அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறதா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் இருக்கிற 5 முதல் 14 வசனம் முடிய வாசிக்கும் போது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தை சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் பவுல் சொல்றாரு. ஏன்னா அந்நிய பாஷை பேசுறது சரிதான், அதன் மூலம் பக்தி வீர்த்தி உண்டாகிறதும் உண்மைதான். ஆனால் யாருக்கும் புரியாத வகையில் பேசுறதுனால என்ன பயன்? 9 வசனத்தில் இப்படி சொல்றாரு, நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. அப்போ ஆவியில் ஜெபிப்பது என்ன? ஆகாயத்தில் பேசுகிறது போல, அதாவது காத்தோட கலந்து பேசுறது போல புரியாத வகையில் பேசுகிறது இல்லை. கிரேக்க மொழியிலே ஆவியில் ஜெபிப்பதுங்கிறது ஆவியோடு ஜெபிப்பது, ஆவிக்குள்ளாக ஜெபிப்பது, ஆவியில் இசைந்து ஜெபிப்பது என பல வழிகளில் புரிஞ்சுக்கலாம். அப்போ ஆவியில ஜெபிக்கிறதுனா நாம எப்படி ஜெபிக்கிறோம், நாம் எந்த பாஷைகளை வார்த்தைகளை பயன்படுத்துகிறோங்கிறதல்ல, அது பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு அவர் எதற்காக ஜெபிக்க வழி நடத்துகிறாரோ அதன்படி ஜெபிப்பது. அது எப்படி முடியும்? அதையும் ஆவியானவர் தான் செய்கிறார். ரோமர் 8:26 பவுல் சொல்றார், ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதாவது நம்முடைய பலவீனமான நேரங்களில் என்ன ஜெபிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறதுன்னு திகச்சிட்டு இருக்கிற நிலமையில நம்மோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் மேற்கொண்டு பிதாவின் சித்தப்படி நம்மோடு இணைந்து நம் மூலமாக வேண்டுதல் பண்ணுவார். அதுதான் ஆவியில் ஜெபிக்கிறதுங்கிறது. அப்போ ஜெபிக்கும் போது எபேசியர் 6:18 சொல்லப்படுது போல சகலவித விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் மிகுந்த மன உறுதியோடும் வேண்டுதல் பண்ண வேண்டும். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஆவியில ஜெபிக்கிறதுங்கிறது வேத வசனங்களை முறைப்படி தியானிப்பதன் மூலமாக அந்த வசனங்கள் நம் மனதில் நல்லா பதிஞ்சிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அதை கொண்டு சரியான வேண்டுதல்களை செய்வார். அப்படிப்பட்ட ஜெபம் பிதாவின் சித்தத்திற்கு இணங்கினதாக இருக்கும். கடவுளின் சமாதானம் நம்மளோடு இருக்கட்டும்.